எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நடந்து முடிஞ்ச குரூப் ஒன் எக்ஸாம்ல எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து யூனிட் நைனில் வந்திருக்கு அண்ட் அந்த யூனிட் நைனில் டோட்டல் கொஸ்டினில் நம்ம இருந்து எத்தனை கொஸ்டின் வந்து வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம் நான் ஃபஸ்ட்டே இந்த கேள்விக்கான ஆன்சரை கொடுத்துட்றேன் குரூப் ஒன் எக்ஸாமில் யூனிட் நைன்லேருந்து இருந்து கிட்டத்தட்ட முப்பது கொஸ்டின் வரைக்கும் வந்திருக்குது அதில் நம்ம சேனல்லேருந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கொஸ்டின் வந்து கேட்கப்பட்டிருக்குது உங்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்குல்ல ஆனால் எனக்கு இது ஆச்சரியமாகவே இல்லை ஏன்னா நான் எதிர்பார்த்ததான் ஏற்கனவே நான் உங்களுக்கு யூனிட் நைன் கம்ப்ளீஷன் வீடியோவில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கொஸ்டின் வரைக்கும் நம்ம இதை இதுலேருந்து எதிர்பார்க்கலாம் அண்ட் ஸ்கூல் புக்ஸ்லாம் வந்து நம்ம சர்ச் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாக ஓவராலாக தேர்ட்டி கொஸ்டின் வரைக்கும் அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஸோ எனக்கு இது வந்து பெரிய ஆச்சரியமும் இல்லை சரி வாங்க மொத்தம் என்னென்ன கொஸ்டின் இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கான ஆன்சரையும் அண்ட் அந்த இருபத்தஞ்சு கொஸ்டின் நம்ம சேனல்லேருந்து வந்திருக்கிற அந்த இருபத்தஞ்சு கொஸ்டினும் எது எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம் முதல் கேள்வி பாருங்கள் பின்வரும் கூற்றுகளில் தொட்டில் குழந்தை திட்டத்தின் நோக்கம் அல்லாதது எது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க இது நான் தமிழ்நாடு ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருந்தேன் தொட்டில் குழந்தை திட்டம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தான் இது கொண்டு வரப்பட்டது இது எங்கே முதல்ல கொண்டு வரப்பட்டதுன்னா சேலம் மாவட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இது எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு நான் சொல்லும்போது என்ன சொன்னால் பெண் சிசு கொலையை ஒழிப்பதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா இந்த ஆப்ஷனில் எது வந்து தொட்டில் குழந்தை திட்டத்தின் நோக்கம் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ அந்த ஆப்ஷன் ஃபுல்லாக நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஏற்கனவே நம்ம குழந்தை திட்டம் வந்து பெண் சிசுக்கொலை வந்து ஒழிப்பதற்காக அப்படின்ற மாதிரி நம்ம சேனலில் கொடுத்துருந்தோம் ஸோ அப்போனா அவ்வியஸாக நமக்கு வந்து பெண் குழந்தைகளோட பாலின விகிதத்தை வந்து அதிகப்படுத்தணும் அதாவது பிறப்பை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றதான் இந்த மூணாவது ஆப்ஷன் நாலு ஆப்ஷன் பாருங்கள் பெண் குழந்தைகளின் கல்வி அறிவை அதிகரிப்பது ஸோ இது மூணுமே ஒரே கதையில் வருது சம்மந்தமே இல்லாமல் பாருங்கள் குடும்ப கட்டுப்பாடு முறையை உறுதி செய்வது அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ ஆப்ஷன் ஏ அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்கள் சமரச சுத்த சன்மார்க் சங்கத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்ற மாதிரி இருக்குது இது நம்ம யூனிட் நைனில் தமிழ்நாடு ரீஃபார்ம் அப்படின்ற டாப்பிக்கில் நான் வந்து நடத்திருக்கிறேன் யார் வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ராமலிங்க அடிகள் அப்படின்ற மாதிரி நான் தமிழ்நாடு ரீஃபார்ம் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் மனித மேம்பாட்டு அட்டவணையில் கடைசியிடம் வகிக்கின்றது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுக்கிறாங்க இதை ஹியூமன் டெவலப் இன்டெக்ஸ் வந்து தமிழ்நாட்டில் முதல் இடத்துல யார் இருக்கிறாங்க கடைசி இடத்துல யார் இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ கொடுத்துருக்குறேன் அதில் கடைசியாக இருந்தது எதுவும் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் சரிங்களா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மாவட்டம் அதாவது இந்த ஹியூமன் டெவலப் டேஸ் விடும் போது முப்பத்தி ரெண்டு மாவட்டம் தான் இருந்துச்சு அந்த முப்பத்தி ரெண்டு மாவட்டத்தில் விழுப்புரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது இடத்துல இருந்துச்சு தேனி முப்பது இடத்துல இருந்துச்சு பெரம்பலூர் முப்பத்தி ஒன்று அரியலூர் முப்பத்தி ரெண்டு சரிங்களா இதில் கடைசி இடம் தான் கேட்டுருக்குறாங்க ஸோ ஆன்சர் வந்து அரியலூர் இதுவும் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்குறோம் அடுத்து பாருங்கள் சைல்ட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் டேக்ஸ் இன்ட்டு அக்கௌண்ட் ஆஃப் ஃபாலோயிங் ஃபேக்டர் குழந்தை மேம்பாட்டு குறியீடு பின்வரும் காரணிகளை கணக்கில் எடுத்துக்கொள்கிறது இதுவும் நான் ஹியூமன் டெவலப்மெண்ட் டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்துருக்கிறேன் அதில் சைல்ட் டெவலப்மெண்ட் டெக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வருடத்தில் நம்ம இந்தியா வந்து நூற்றி பதிமூணா ரேங்க்குல இருக்கும் சொல்லியிருந்தேன் இந்த சைல்ட் டெவலப்மெண்ட் டெக்ஸ் வந்து யூகேல இருக்கிற சேவ் த சில்ட்ரன் அப்படின்ற ஒரு மாதிரியாக எடுத்து தான் நம்ம இந்தியாவில் வந்து சைல்டு டெவலப்மெண்ட் டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த சேவ் தி சில்ட்ரன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் சைல்டு டெவலப்மெண்ட் டெக்ஸ் வந்து எதெல்லாம் காரணிகளை வச்சு மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் எஜுகேஷன் ஹெல்த் நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் அதாவது எஜுகேஷனுக்கு பதிலாக லிட்ரஸி கொடுத்துருந்தேன் ஸோ ரெண்டு ஒன்று தான் ஹெல்த்துக்கு பதிலாக உடல் நலம் அப்படின்னு கொடுத்துருந்தேன் நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸுக்கு பதிலாக நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த மூணுமே இருக்குது நமக்கு இல்லாத பார்த்தீங்கன்னா இன்கம் இதுவும் நம்ம வீடியோவில் பார்த்து தான் கேள்வியாக கேட்கப்பட்டிருக்குது அடுத்து அடுத்த கேள்வி பாருங்க மாதிரி ஆற்றல் தொழில்நுட்பத்தினை ஆராய்ச்சியாளர்கள் செயற்கை நுண்ணறிவு மூலம் வடிவமைக்க செய்யும் மேம்பட்ட கணினி எ சூப்பர் கம்ப்யூட்டர் டெட் ரிசர்ச்சர்ஸ் டு மாடல் எனர்ஜி டெக்னாலஜிஸ் யூஸிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ நான் இந்த பற்றி நம்ம வீடியோவில் நம்ம கிளாஸஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணவும் இல்லை இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜூல் டூ பாயிண்ட் ஓ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கீழ்கண்ட ஒற்றுள் எந்த ஆறுகள் கர்நாடகா மாநிலத்தில் உற்பத்தி ஆகின்றன இது நம்ம கனிஷ்டா மேம் வந்து தமிழ்நாடு ஜியாகிரபியில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க என்னென்ன ஆறுனா எங்கெங்கே ஆர்ஜின் ஆகி எந்தெந்த இடத்துல டிராவல் ஆகி எங்கே போய் கரையுது டீப்பாக கிளாஸ் எடுத்திருந்தாங்க அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டின் நீங்கள் எடுத்துருக்கலாம் பாலாறு பெண்ணையாறு மற்றும் காவேரி இந்த மூணு தான் கர்நாடகா மாநிலத்தில் ஆர்ஜின் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தபோது தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சராக இருந்தார் இது பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் அப்படின்ற டாப்பிக்கில் நான் வந்து இதை கொடுத்துருக்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி இந்த இயர் வச்சே நீங்கள் பக்தவாச்சலம் அப்படின்னு ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படி இல்லைனா நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா காமராஜர் வந்து கேப்லாம் திட்டம்னு சொல்லிட்டு அனுர்வு வச்சுட்டு அவர் வந்து தன்னோடய பதவியை ராஜமா பண்ணுவார் ஸோ அவருக்கு பதிலாக தான் இந்த பக்தவாச்சலம் வந்து நம்ம நாட்டு முதலமைச்சராக இருப்பார் ஸோ இதை வச்சு நீங்கள் அடிச்சிருக்கலாம் இன்னும் நம்ம கிளாஸை நீங்கள் வந்து எக்ஸாக்டாக படிச்சிருந்தீங்கன்னா பக்தவாச்சலம் பீரியடில் ஆன்டி ஆகிட்டேஷன் அப்படின்ற ஒரு வேர்டு நான் கொடுத்துருப்பேன் நம்ம எதிர்ப்பு போராட்டம் வந்து இதனால் எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்பேன் ஸோ நம்ம வீடியோ பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஷன் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கலாம் அடுத்து தந்தை பெரியார் சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் சுயமரியாதை மாநாடு வந்து நம்ம சேனலில் செங்கல்பட்டு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ அதை பார்த்துருந்தா கண்டிப்பாக இந்த ஆப்ஷனும் நீங்கள் அடிச்சிருக்கலாம் அடுத்த கேள்வி பாருங்கள் முதலாவது சென்னை மாநில சுயமரியாதை மாநாட்டை தலைமையேற்று நடத்தியவர் யார் இதோடய ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏ சவுந்தரபாண்டியன் ஸோ இதை நான் வந்து நோட்ஸில் கொடுக்கவே இல்லை கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் நான் வந்து இதுக்கான இதை வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா போலிங் ஸ்வராஜ்யம் ஜஸ்டிஸ் திராவிடா நவசக்தி இது எல்லாமே ஒரு விதமான நியூஸ் பேப்பரு இந்த நியூஸ் பேப்பர் வந்து யார் ஆரம்பித்தாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுக்கிறாங்க இதில் ஜஸ்டிஸ் பார்ட்டி தலைப்பு கீழ ஒரு வேர்டு மென்ஷன் பண்ணியிருப்பேன் அது என்னென்னா டிஎம் நாயர் தான் ஜஸ்டிஸ் என்ற நியூஸ் பேப்பரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவர் எதனால் ஜஸ்டிஸ் அப்படின்ற நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணார்னா ஃப்ரான்ஸில் ஜார்ஜன் ஒருத்தர் வந்து ஜஸ்டிஸ் லா அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுருப்பாரு ஸோ இருந்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு டி எம் நாயர் வந்து ஜஸ்டிஸ்ன்ற நியூஸ் பேப்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஸோ ஜஸ்டிஸ் வந்து நமக்கு டி எம் நாயர் அப்படின்னு தெரியும் ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள் எதில் ஒன்று இருக்குது பாருங்கள் ஆப்ஷன் சீல இருக்குது நம்ம ஈஸியாக ஆப்ஷன் சி அடிச்சுட்டு போயிடலாம் மற்றதுக்கு தெரியதோ இல்லையோ ஸோ இதை நீங்கள் பாயிண்ட்டாக வச்சு ஆப்ஷன் சின்னு அடிச்சுட்டு போயிருக்கலாம் ஸோ இதுவும் நம்ம கிளாஸ்ல கொடுக்கப்பட்ட ஒரு கேள்விதான் அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தென்னிந்திய மக்கள் கழகம் எவ்வாறு பின்னர் அழைக்கப்பட்டது இதுவும் நம்ம வந்து கிளாஸ்ல தமிழ்நாடு அரசியல் கட்சிகளை வந்து கொடுத்துருக்குறேன் தென்னிந்திய மக்கள் கழகம் தான் பின்னாடி ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு உருவாச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அடுத்த கேள்வி பாருங்கள் கொஞ்சம் ட்விஸ்ட் கொடுத்துருக்குறாங்க ஒன்றுமே கிடையாது இது ரொம்ப ஈஸியஸ்ட் கொஸ்டின் தான் எந்த அரசியல் குழு நீதி கட்சியாக மாறியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா லிபரேஷன் ஃப்ரண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது இதுவும் நம்ம கிளாஸில் ஃபுல் ஃபார்மாக இல்லாமல் நைன்டீன் செவன்டீனில் எஸ்ஐஎல்எஃப் டூ ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்ற மாதிரி நான் ஹிண்ட் கொடுத்துருக்கேன் அதாவது பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறேன் அந்த பாயிண்டில் எஸ்ஐஎல்எஃப்னா சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃப்ரண்ட் அப்படின்ற மாதிரி தான் அதுக்கான அர்த்தம் ஸோ அதை வச்சு நீங்கள் அந்த கிளாஸை நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கிளாஸை நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த கேள்விக்கு நீங்கள் கரெக்டாக பதிலளிச்சிருக்கலாம் அடுத்த கேள்வி பாருங்கள் முதல் முதலில் கருத்து படங்களை தமிழ் இதழ்களில் அறிமுகப்படுத்தியவர் யார் இது வந்து முத முதல்ல தமிழ் நியூஸ் பேப்பரில் கார்ட்டூன் படங்களை வரைஞ்சி நியூஸ் வெளியிட்டது யார் பார்த்தீங்கன்னா நம்ம சி சுப்பிரமணிய பாரதி இதை நான் வந்து கிளாஸ் நம்மளோட யூடியூப் வீடியோவில் நான் கொடுக்கல ஆனால் நான் வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் க்ளாஸ் எடுத்துகிட்டு போது நோட்ஸ் கொடுத்துருக்குறேன் நான் எப்படி விட்டு போச்சுன்னு தெரில ஆக்சுவலாக நான் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு தான் நான் நினச்சேன் பட் நான் செக் பண்ணும்போது இது நம்ம கிளாஸ் வீடியோவில் ஆனால் நான் ஏற்கனவே கிளாஸ் எடுத்த கிட்ட கண்டிப்பாக நான் இந்த சி சுப்பிரமணிய பாரதி வந்து கார்ட்டூன் வந்து மொதல் மொதல் இன்ட்ரோ பண்ணது தமிழ்நாட்டு நியூஸ் பேப்பருக்கு வந்து இது கார்ட்டூன் இன்ட்ரோ இவர் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ இதை நம்ம யூடியூப்பில் இது வராது பட் இந்த நோட் பண்ணிக்கோங்க இதையும் நான் பின்னாடி ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணிடுறேன் அடுத்து பாருங்க திராவிட பண்டிதன் என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர் யார் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க திராவிட பண்டிதன் திராவிட பாண்டியன் எல்லாமே ஒரே நியூஸ் பேப்பர் தான் இதை யார் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் நல்லா பாருங்கள் இந்த ஆப்ஷனில் அயோத்திதாச பண்டிதரே கிடையாது அதுக்கு பதிலாக பண்டிதர் முழுசாமல் கொடுத்திருக்காரு அவருக்கும் அயோத்திதாச பண்டிதருக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் டி ஜான்ரத்தினம் பாருங்கள் அவருக்கும் அயோத்திதாச பண்டிதருக்கும் சம்மந்தம் இருக்குது ஏன்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு அப்போது திராவிடர் கழகம் அப்படின்றத அயோத்திதாச பண்டிதரும் இந்த ஜான்ரத்தினமும் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அது வந்து திராவிட கழகத்துக்கு தான் டி ஜான்டர் தினம் வராரு திராவிட பாண்டியனுக்கு வந்து அயோத் தாச பண்டிதர் மட்டும்தான் ஆப்ஷனில் அது இல்லை ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் நாட் நோன் அப்படின்னு நீங்கள் ஈ அடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது கரெக்டாக இருந்திருக்கும் அடுத்த கேள்வி பாருங்க தினசரி நாளிதழான குடியரசின் ஆசிரியர் இதுவும் நம்ம சேனலில் வந்து தமிழ்நாடு ரீஃபார்மில் பெரியாரை பற்றின தலைப்பு கீழ நான் வந்து அவர் என்னென்ன நியூஸ் பேப்பர் வச்சிருந்தாரு அப்படின்னு கொடுத்துருந்தேன் அதில் இந்த குடியரசு பேப்பர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுலேயும் ரிவோல்ட் என்ற நியூஸ் பேப்பர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுலையும் புரட்சி அப்படின்ற நியூஸ் பேப்பர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுலேயும் பகுத்தறிவு அப்படின்ற நியூஸ் பேப்பர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுலேயும் விடுதலை அப்படின்ற நியூஸ் பேப்பர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுலேயும் பெரியார் வந்து ஸ்டார்ட் பண்ணதா சொல்லிவிட்டு ஒரு அஞ்சு பாயிண்ட் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அது நீங்கள் நம்ம சேனல் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஷனுக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கலாம் அடுத்து தந்தை பெரியார் மக்கள் தங்கள் உயிருக்கு ஒப்பாக என்ன வேண்டும் என்று விரும்பியது எதுவும் பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இதுவும் நம்ம தமிழ்நாடு ரீஃபார்ம் அப்படின்ற டாபிக்ஸில் பெரியார் தலைப்புகளில் நான் இதோ கொடுத்துருக்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ் காணப்படும் வாக்கியங்களில் எவை தவறானவை இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரசியல் தமிழ்நாடு அரசியல் கட்சிகளில் நம்ம மு கருணாநிதி அவர்கள் கீழே வர கொடுக்கப்பட்ட கேள்வி இது அவர் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுல ராஜமலா கமிட்டி வந்து அப்பாயின்ட் பண்ணியிருப்பார் இவங்க ஏன் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாருனா மத்தியத்துக்கும் மாநிலத்துக்கும் உள்ள உறவுகள் அதாவது சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி செய்வதற்காக மறைந்த கருணாநிதி அவர்கள் வந்து ராஜமனார் கமிட்டியை வந்து அப்பாயின்ட் பண்ணார் சரிங்களா அந்த வீடியோவில் நான் பார்த்தீங்கன்னா ராஜமனார் கமிட்டி வந்து அப்பாயின்ட்மெண்ட்டை தான் சொல்லியிருப்பேன் ஆனால் இரண்டு உறுப்பினர்கள் சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சொன்னது கிடையாது ஸோ அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதில் மத்திய மாநில உறவுகளை ஆய்வதற்காக ராஜமனார கமிட்டியை அப்பாயின் பண்ணது ஒரு சரியான பதில் ஆனால் கூட பாருங்க இரண்டு உறுப்பினர்களை கொண்ட குழு அப்படின்ற மாதிரி சேர்த்துருக்காங்க நான் அதை மென்ஷன் பண்ணல ஸோ நீங்கள் இதை வச்சு அந்த கிளாஸை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஆப்ஷன் ஏ அப்படின்னு நீங்கள் கொடுத்துருப்பீங்க ஸோ இதுவும் நம்ம சேனலில் கொடுக்கப்பட்ட ஒரு கேள்விதான் அடுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் எண்பத்தி ஆறு அரசியலமைப்பு சாசன திருத்த சட்டம் மூலமாக சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமை கண்டறிய இது நமக்கு தெரியும் நம்ம எஜுகேஷன் தமிழ்நாடு எஜுகேஷன் சிஸ்டமில் இந்த சட்ட ஒரு சட்டத்திருத்தத்திற்கு எயிட்டி சிக்ஸ்த் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் டூவில் வந்து ஆறு முதல் பதினாலு வயது வரை குழந்தைகளுக்கான கல்வி கற்கும் வாய்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இதுவும் கிளாஸில் கொடுக்கப்பட்ட ஒரு கேள்வி தான் அடுத்த கேள்வி பாருங்கள் விவசாய தகவல் சேவை வலையமைப்பு அதாவது அக்ரிஸ் நெட் கீழ்காணும் தொகுப்பில் உள்ள தகவல்களை தகவல்களை தருகிறது இது வந்து நான் வந்து நம்ம சேனலில் இதுக்கான வந்து எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுக்கல அண்டு இது எந்த டாப்பிக்கில் வரும்னா இ கவர்னன்ஸ் டாப்பிக்கில் வரும் நான் இ கவர்னன்ஸும் நம்ம ஸ்கீம் நடத்தும்பும்போது இது பத்தாது இது போக நம்ம கரண்ட் அஃபேர்ஸும் இன்னும் நிறையா பாயிண்ட்ஸ் நம்ம தே தேடி எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ நீங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர் அடுத்த கேள்வி பாருங்கள் கீழ்காணும் எந்த சம்பவங்கள் தந்தை பெரியாரை வகுப்புவாத இடஒதுக்கீடு தேவை என்ற கிளர்ச்சியை நோக்கி உந்தியது இது பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து ரிசர்வேஷன் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து நான் நடத்திருக்கிறேன் அது எந்த மாதிரி நடத்தினேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வந்து முதல் முதல்ல ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக பிசிக்கு வந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருந்தா நம்ம நோட்ஸில் கொடுத்துருப்போம் அண்டு நான் வந்து நோட்ஸில் நான் கொடுக்காமல் அதாவது இந்த கேள்வி வந்து நான் நோட்ஸில் கொடுக்காமல் இருந்தாலுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் சுப்ரீம் கோர்ட் வந்து நம்மளோட ரிசர்வேஷன் வந்து சமநீதிக்கு வந்து எதிராக இருக்குது அப்படின்ற மாதிரி இதை ரத்து பண்ணியிருப்பாங்க ஸோ அதை எதிர்த்து வந்து ஜவஹர்லால் நேரு அப்புறம் அம்பேத்கர் தமிழ்நாட்டில் வந்து பெரியார் வந்து தீவிரமாக அதை கண்டித்து போராட்டம் பண்ணுவாங்க இன்னும் சொல்லப்போனால் கிளர்ச்சி செய்வாங்க அந்த கிளர்ச்சி செய்தது மூலமாக அவங்க போராட்டத்துக்கு மூலமாக தான் முதல் முதல்ல நம்ம சட்டத்தை வந்து திருத்தம் செஞ்சுருப்பாங்க அந்த திருத்தத்தின் அடிப்படையில் தான் பிசி அப்படின்னு ஒரு வகுப்பை பிரித்து அதில் வந்து அவங்களுக்கு இருபத்தஞ்சி சதவீதமும் எஸ்சிஎஸ்டிக்கு அதே மாதிரியே பதினஞ்சு சதவீதமும் டிஆர்கியூ அதாவது மொத்தமாக பிசியும் அண்ட் எஸ்சி மொத்த ரிசர்வேஷன் வந்து நாற்பது சதவீதம் ஓப்பன் கோட்டா வந்து அறுபது சதவீதம் கொடுத்துருந்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அந்த கிளாஸ் நீங்கள் கவனிச்சிருந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆன்சரை ஆப்ஷன் டி தொழிற்சார் கல்வி வகுப்பு வாரியான இடப்பங்கீடு செல்லாது என உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் அறிவித்தது அடுத்த கேள்வி பாருங்க அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்பது கீழ் வருவநற்றுள் எதனுடன் தொடர்புடையது எது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி குடிநீர் மற்றும் நிலத்தடி நீர் செறி ஊட்டும் திட்டம் இந்த கேள்வி நான் வந்து நான் கொடுக்கல இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது அடுத்த கேள்வி பாருங்கள் ஆசியாவின் டெட்ராய்டு என்ற சென்னை ஏன் அழைக்கப்படுகிறது கேட்டுக்கிறாங்க இது நம்ம கனிஷ்டா மேம் வந்து தமிழ்நாடு பொருளாதாரம் அப்படின்ற டாப்பிக் இல்லை மோட்டார் வாகன தொழில் இருப்பதனால நம்ம சென்னையை வந்து ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்ற மாதிரி அவங்க கிளாஸில் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கேள்விக்கு பதிலளிச்சுருக்கலாம் அடுத்து பாருங்கள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்திய முதல் மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இதுவும் நான் வந்து கொடுக்கல கண்டிப்பாக இதை நான் ஃப்யூச்சரில் என்னென்னு அனலைஸ் பண்ணி அப்டேட் பண்ணிடுறேன் அடுத்து கேள்வி பாருங்கள் ஆளுமையை அடையாளம் காணவும் சாதி வரிசையில் ஒதுக்கப்பட்டவர்களுக்காக அவர் செய்த தன்னலமற்ற சமூக சேவைகளுக்காக ராவ் பகதூர் ராவ் சாகிப் மற்றும் திவான் பகதூர் என்ற பட்டங்களை கொடுத்து கௌரவிக்கப்பட்டார் இந்த முதல் கேள்வியிலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இரட்டைமலை சீனிவாசனை பற்றி அப்படின்னு நம்ம கிளாஸ்ல தமிழ்நாடு ரீஃபார்ம் அப்படின்ற டாபிக் இரட்டைமலை சீனிவாசன் தலைப்பு கீழே வந்து அவர் வந்து என்னென்ன பட்டங்கள் வாங்கியிருந்தார் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ராவ் பகதூர் என்ற பட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் ராவ் சாகிப் என்ற பட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் திவான் பகதூர் அப்படின்ற பட்டமும் வந்து இரட்டைமலை சீனிவாசன் வந்து வாங்கினதா நம்ம கிளாஸில் கொடுத்துருப்போம் ஸோ இந்த மொதல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சே நீங்கள் வந்து இரட்டைமலை சீனிவாசனை பிக் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கேள்விக்கும் பதிலளிச்சிருக்கலாம் அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் நிறுவப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் ஆணையத்தின் பெயரை குறிப்பிடவும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க இந்த கேள்வியும் அதேமாதிரி நியூஸ் பேப்பரில் தமிழ்நாடு நியூஸ் பேப்பரில் முத முதல்ல கார்ட்டு வந்து சித்தரிச்சு வரைஞ்சவங்க இன்ட்ரோ கொடுத்தவங்க யாரும் பார்த்தீங்கன்னா சி சுப்பிரமணிய பாரதி ஸோ அந்த கேள்வி இந்த ரெண்டு கேள்வியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கிளாஸ் எடுக்கும்போது இதை வந்து நான் இந்த நோட்ஸ் நான் கொடுத்துருக்குறேன் ஆனால் நான் யூடியூபுக்கு எடுக்கும்போது இதை நான் எப்படியும் மிஸ் பண்ணிட்டேன் எனக்கு எப்படி மிஸ் பண்ணி எனக்கு தெரியல ஆனால் இந்த கேள்வி வந்து நான் கொஞ்சம் அலட்சியமாக எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நம்ம இதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க ஏன்னா இது வந்து சென்ட்ரலில் வந்து பிரதமர் எடுத்த முடிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு முதல் முதல்ல காலேல்கர் ஆணையம் சொல்லுவாங்க அல்லது காக்கா காலேல்கர் ஆணையம் அப்படின்ற மாதிரியும் இவர் வந்து சொல்லுவாங்க இதை ஏன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அப்போ உள்ள பிரதமர் வந்து இவரை நியமிப்பாங்களாம் ஆர்டிகல் முந்நூற்றி நாற்பது பிரகாரம் வந்து பிசி அதாவது பேக்வேர்டு காஸ்ட் வந்து போதுமான அங்கீகாரம் பெறாத பட்சத்தில் அவங்க நிலையை ஆராய்வதற்காக ஒரு கமிஷன் வந்து நியமிக்கலாம் அப்படின்னு நம்ம சட்டத்திலே இருக்குது அதன் தான் வந்து காக்கா இருக்கிற கமிஷன் வந்து ஐம்பத்தி மூணுல அப்பாயிண்ட் பண்ணுவாங்க இதையும் நான் வந்து கண்டிப்பா அப்டேட் பண்ணிடுறேன் ஆனா இது நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது தெரியும் பட் யூடியூப் ஃபாலோவர்ஸுக்கு வந்து இதை நான் மிஸ் பண்ணிட்டேன் ஸோ இந்த கேள்விக்கும் அண்டு இந்த சுப்பிரமணிய பாரதி கேள்வி இருக்குது பார்த்தீங்கன்னா கா முதல் முதல் தமிழ்நாட்டில் கார்ட்டூனை வந்து யார் இன்ட்ரோ பண்ணாங்கன்ற கேள்வி ஸோ இந்த ரெண்டு கேள்விக்கும் நான் உங்ககிட்ட என்னோட தாழ்ந்த மன்னிப்பை நான் கேட்டுக்கிறேன் நான் எப்படி இதை ரெண்டையும் மிஸ் பண்ணேன்னு தெரில ஸோ இந்த ரெண்டு கேள்வி நான் உங்களுக்கு நம்ம வீடியோவில் நம்ம நடத்திருந்தேன்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பீங்க நெக்ஸ்ட் டைம் இதை தவிர நடக்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அடுத்த கேள்வி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் நடைபெற்ற மாநாட்டில் நீதி கட்சி திராவிட கழகமாக மாறியது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அது எங்கே மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் தான் மாறுச்சு இதுவும் நான் வந்து தமிழ்நாடு அரசியல் கட்சிகளில் இந்த பாயிண்ட்டும் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேள்விக்கும் பதில் அளிச்சிருக்கலாம் இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாலிட்டி சொல்லுவாங்க ஆனால் நான் ஏன் வந்து தமிழ்நாடு அபிசேஷனுக்குள்ளே சேர்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஆர்டிகல் தேர்ட்டி நைன் ஏ வந்து ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட உதவி இந்த லைனை நான் அப்படியே கொடுத்துருந்தேன் ஆர்டிகல் தேர்ட்டி நைன் ஏ வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருக்குது ஸோ நீங்கள் இதை வச்சே கீழே வந்து எத் மூணாம் நம்பர் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது ஸோ ஈஸியாக நீங்கள் ஆப்ஷன் பியை வந்து பிக் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம் சோசியல் ஜஸ்டிஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேள்விக்கும் உங்களால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும் அண்ட் ஃபைனலாக இதுவும் சோசியல் ஜஸ்டிஸ் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி தான் இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்டிகல் செவன்டீன் இதுவும் நான் வந்து சோசியல் ஜஸ்டிஸ் வீடியோன்ற தலைப்பு தான் நான் வந்து இந்த ஆர்டிக்கல் கொடுத்துருந்தேன் ஸோ அந்த வீடியோ பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கலாம் ஸோ மொத்தமாக கிட்டத்தட்ட நான் எண்ணி பார்த்ததில்ல அதாவது இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலை முப்பது கேள்விகளை வந்து யூனிட் நைன் ரிலேட்டடாக கேட்கப்பட்டிருக்குது அதில் இருபத்தஞ்சி கேள்வி வந்து நம்ம வீடியோஸை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும் இதை நான் வந்து ஏற்கனவே யூனிட் நைனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கம்ப்ளீஷன் வீடியோவில் நான் வந்து இதை உங்களுக்கு இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சு கொஸ்டின் வந்து உங்களால் அடிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருப்பேன் இந்த வீடியோ அதாவது இந்த கொஸ்டின்ஸ் வந்து இது ஒரு நல்ல ப்ரூஃபாக இருக்கும் இந்த ப்ரூஃபை நீங்கள் வந்து செக் பண்ணணும் நான் சொன்னது உங்கள் மேலே நம்பிக்கைல அப்படின்னா நான் கீழே என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் சொன்ன கிளாஸஸோட லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்குறேன் ஸோ இந்த கேள்வி வந்து நீங்கள் அதில் மேட்ச் பண்ணி பார்க்கலாம் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் எடுத்திருக்க வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குது ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து கம்பேர் பண்ணி நம்மளோட வீடியோ கிளாஸஸில் மென்ஷன் பண்ண விதம் உங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் ஒன்று சொல்கிறேன் இந்த யூனிட் நைனில் நாங்கள் ஒரு ஒரு லெசனும் முடிக்க முடிய டெஸ்ட் கண்டக்ட் பண்ணோம் அப்புறம் ஒரு ஆஃப் பர்சன் அதாவது மொத்தம் பன்னெண்டு லெசனில் ஆறு லெசன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்குக்கு ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணோம் அடுத்து டொ ஃபுல்லாக அதாவது பன்னெண்டு லெசனும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டி மார்க்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணோம் ஸோ ஒரு மார்க் டெஸ்ட்டு அண்டு ஒரு வந்து ப்ரீ மார்க் டெஸ்ட்டு அண்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு டெஸ்ட்டு வந்து வச்சதுக்கப்புறம் தான் யூனிட் நைன் கம்ப்ளீஷன் வீடியோவில் இதை தவிர்த்து வேறு என்னென்னால் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவும் கொடுத்துருந்தோம் ஸோ ஓவராலாக நீங்கள் நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா யூனிட் நைனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் அட்டன் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவுக்காக வெயிட் பண்ணுங்கள் அடுத்த வாரம் யூனிட் எயிட்டை ஐம்பெரும் காப்பிங்களை வந்து கன்னியூ பண்ணுறேன் மோஸ்ட்லி வர வாரம் அல்லது அடுத்த வாரத்துக்குள்ளே தமிழ்நாடு இலக்கிய வரலாறு வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன் எனக்கு தமிழ்நாடு இலக்கிய வரலாறு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது ஸோ அதில் நான் இன்வால்மெண்ட் ஆனால் தான் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக கொண்டு வர சூழ்நிலை உருவாகி இருக்குது உங்களுக்கு லேட்டாக வந்தாலும் எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒன்று விடாமல் மெஜாரிட்டியாக எது முக்கியமாக இருக்குதோ அதை நான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்து வந்துட்ருக்கிறேன் ஸோ அதையும் விடாமல் படிச்சுட்டு வாங்க அண்டு எல்லாருக்கும் விஷ் ஆல் தி பெஸ்ட் அவ்வளோதான் நான் எல்லாமே சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் இங்கே கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு கொஞ்சம் தூங்கணும்னு தோணுது ஸோ நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் குரூப் ஒன் எக்ஸாம் வந்து மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேண்டாம் நமக்கு அடுத்தடுத்து குரூப் டூ வருது குரூப் ஃபோர் வருது அது வரட்டும் அதற்கு நம்ம தயார் நிலைப்படுத்தி கொண்டு இருப்போம் நம்ம ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சி எப்போதுமே இருக்கணும் விடாமுயற்சி இருந்தால் மட்டும்தான் இதில் வந்து வெற்றி பெற முடியும் ஸோ நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க நீங்கள் தூங்கினாலும் நான் உங்களை தட்டி எழுப்பிகிட்டே கொண்டு வந்துட்டுருக்குறேன் நாங்கள் கொடுக்குற வீடியோவை நீங்கள் ப்ராப்பராக ஒரு நோட்ஸ் எடுத்து அதை படித்து நாங்கள் வைக்கிற டெஸ்ட்டை அட்டன் பண்ணி உங்களோட வீக்னஸை கண்டுபிடிச்சி அதை ரெக்ககனைஸ் பண்ணி அந்த ஏரியாவும் நீங்கள் மறுபடியும் படிச்சுட்டே வாங்க ஸோ ரிவிஷன் பண்ணிட்டே வாங்க யூனிட் என்னை முடிச்சிட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஓரம் கட்டிகிட வேணாம் அதை அப்படியே ரிவைஸ் பண்ணிட்டே வாங்க அப்போ தான் நம்ம குரூப் டூ எக்ஸாம் போகும்போது இதை ஜஸ்ட்டு ரிவிஷன்லேயே வச்சுக்கலாம் திருப்பி மறுபடியும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ ரிவிஷன் பண்ணிட்டே வாங்க அலசியமையா இருக்க வேண்டாம் நன்றி வணக்கம்